எனக்கு தெரிஞ்சு இந்த மேடையில் இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா அது ஒரே ஆள் மைக்கேல் ரயப்பனுக்காக தான் இத்தனை பேர் வந்திருக்கோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நான் தலைவர் விஷயம் கேட்குறேன், ஏன் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இது வரைக்கும் ஒரு ஆக்ஷன் எடுக்கலைங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் இதில் அனுபவப்பட்டவன், வல்லவன் ஒரு படம் எடுத்து அந்த சிம்புவை டைரக்டராக போட்டு நான் எவ்வளோ பிரச்சனையில் இருக்குங்கிறது அன்றைக்கி நான் எவ்வளோ அனுபவிச்சுங்கிறது எனக்கு தான் தெரியும். ஆனால் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஆனால் அன்றைக்கி இருக்க பிரச்சனையில் நான் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணுங்க எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்னோடய திறமையோ என்னோடய கான்டாக்ட்ஸில் வச்சு நான் வந்து ஏதோ அப்படி பெரிய இப்போ வந்து ஒரு மம்முட்டி வச்சு ஒரு படம் எடுத்துட்டுருக்கேன். ஆனால் ஒரு மைக்கேல் ரயப்பன் வந்து இவ்வளோ ஜெனுவனான ஒரு ப்ரொடியூசர், இத்தனை பேரும் உண்மையாக பொழுந்து பேசுகிறாங்கன்னா அது உண்மை இருக்கனால தான். அப்போ அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு ஏன் என்ன நடவடிக்கை எடுக்கல, கொடுத்து எவ்வளோ நாளாச்சு தலைவர்கிட்ட கேட்குறேன். அவர் இவரே புடிச்சு இல்ல இல்லை, இதில் வந்து தலைவருக்கு உடன்பாடு இருக்கோ இல்லையோ என்னோட கடமை நான் சொல்ல வேண்டிய சொன்னேன். ஏன்னா இதில் வந்து இல்லை, நான் சொல்கிறத கேளுங்க, வின்னர் ராமச்சந்திரன், நான் சொல்கிறத கேளுங்க. இதுக்கப்புறம் வந்து இல்லை, இதுக்கப்புறம் வந்து இது ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகுதுன்னா, அதுக்கப்புறம் அவர் வந்து அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ எடுத்து போடுறாரு. அப்போ அதை விட ரோசம் இல்லாத ப்ரொடியூசர் நம்ம எதுக்குங்க? நமக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிறது இதுல என்ன தெரியுது? ஒரு தயாரிப்பாளருக்குள்ள ஒத்துமை இல்லைங்கிறது இப்போ தானே தெரியுது. ஆ ஆமாம், என்னை பொறுத்தவரை நான் வந்து அப்படியெல்லாம் மாறுபட்டு பேசுகிற ஆள் கிடையாது. அதுக்கு தலைவர் பதில் சொல்லிட்டு நீங்க என்ன தலைவரோட என்னது நீங்க தலைவரோட என்ன தலைவர் பதில் சொல்லுவார். இப்போ தலைவர் பேசுமா தலைவர் பதில் சொல்லுவார், தலைவர் பேசுமா பதில் சொல்லுவார். நீங்க யாரும் பேசுறது அதே போல் நான் வந்து இந்த தயாரிப்பாளர் மைக்கேல் ராயப்பனோட படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். எனக்கு என்னென்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு செல்ஃபி எடுத்து ஒரு ஃபோட்டோ போட்டால் பாருங்க, அதான் ரொம்ப காதில் போக வந்துருச்சு, அதை விட பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஓகே தேங்க்ஸ்.